எல்லாருக்கும் என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு ருபிஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம ருபிஸ் கிரியேஷன் சேனலில் ரொம்பவே டிஃப்ரெண்ட் அண்ட் டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, உளுந்தங்கஞ்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் ருபிஸ் கிரியேஷன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களை இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக்கில் மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1 கப் ப்ரௌன் சுகர், 1 கப் உளுந்து, அது கூட தேவையான அளவுக்கு ஸ்கின் ரிமூவ் பண்ண பாதாம். நாங்கள் வந்து 15 பாதாம் எடுத்திருக்கோம். தேவையான அளவுக்கு ஏலக்காய் பட்டை, 1 கப் திக் தேங்காய் பால், இன்னொரு கப்பில் அது கூட தண்ணி ஆட் பண்ண தேங்காய் பால். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். குக்கர் எடுத்துக்கோங்க. உளுந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூட 4 கப் தண்ணி ஊற்றி 4 விசில் வர வரைக்கும் நல்லா வேக விட்டுக்கோங்க. அடுத்ததாக ப்ரௌன் சுகரை நல்லா தண்ணியில் ஊற்றி கரைச்சி அதை ஒரு கொதி விடுங்க அடுப்பில். இப்போ பார்த்திங்கன்னா உளுந்து நல்லா வெந்துடுச்சு. இதை வந்து இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இப்போ நம்ம அரைச்ச உளுந்து கூட தண்ணி தேங்காய் பால் சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ நம்ம உளுந்து நல்லா கரைச்சாச்சு. இது கூட நம்ம தண்ணியில் கரைச்சி வச்ச ப்ரௌன் சுகரையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு அந்த சட்டியை அடுப்பில் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இது கூட எடுத்து வச்சுருந்த ஏலக்காய் பட்டையும் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கொதி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே கொதி வந்துருச்சு. இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த திக் தேங்காய் பாலையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போது இன்னொரு பக்கம் அடுப்பை பற்ற வச்சுட்டு அந்த சட்டியில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த பாதாமை வந்து வெட்டி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது கூட ஒரு 2 பீஸ் ஏலக்காவும் போட்டுக்கோங்க. இப்போ இந்த பாதாமை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அந்த சட்டியில் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹெல்தியான உளுந்தங்கஞ்சி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாருமே உளுந்தங்களி தான் சாப்பிட்ருப்போம். யாருமே உளுந்தங்கஞ்சி சாப்பிட்ருக்க மாட்டோம். இது வந்து நம்ம கை கால் வலிக்கு ரொம்பவே சூப்பரான ரெமடி. அதே மாதிரி நம்ம வயிறு புண்ணுக்கு ரொம்ப நல்லது. மோஸ்ட்டாக லேடிஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபியாக இருக்கும். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ருபிஸ் கிரியேஷன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் எங்களை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எங்களை இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக்கில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.